உள்ள வாங்க. வாங்க. ஆ வரேங்க. குட்டிமா குட்டிமா. ஆ இதோ வரேன்னே. குட்டிமா, வெற்றி ஒரு விஷயத்தை என்கிட்ட ரொம்ப நாளா மறைச்சிட்டு இருந்திருக்காரு. அது இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வந்தது. ஐயோ, சொன்ன மாதிரி அண்ணன்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டு போல இருக்கேன். இப்போ என்ன பண்றது? அண்ணே, அது அது வந்து குட்டிமா, இந்த விஷயத்தை இவரே என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொல்லும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன குட்டிமா, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து அண்ணே. சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல வெற்றி இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றாரு, அதனால அதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிடு. ஏய், என்ன குட்டிமா? என்னென்ன சொல்ற? சாப்பாடு ரெடி பண்ணணுமா? ஆமாடா, இன்னைக்கு வெற்றி இங்க தான் சாப்பிட்றாரு, அவருக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ண, சரியா? சிண்ட்ராஸ் தம்பி. வெற்றி, யாரோ கூப்பிடுறாங்க, என்னன்னு பார்த்துட்டு வந்து நீங்க உட்காரு. குட்டிமா, அவருக்கு தண்ணி எடுத்து கொடு. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? யாரும் இல்லை. எங்க, நிஜமாவே எல்லாத்தையும் அண்ணங்கிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன? அது மட்டுமா? இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கே என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறேன்னு வாக்கு வேற கொடுத்துட்டாரு. நிஜமா தான் சொல்றீங்களா? பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் பொய் சொல்றேன்? அதனால தான் இன்னைக்கு என் வீட்லயே சாப்பிடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி உங்க அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தாரு. என்ன யோசிக்கிற? நான் சொல்றத நம்ப மாட்டியா? இல்ல, என்ன அப்படியெல்லாம் சொல்லிருக்காது, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. சும்மா எதையாவது சொல்லி விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. நான் போறேன். உடஞ்ச பானை நில்லு. நான் சும்மா தான் சொன்னேன், உன் அண்ணங்கிட்ட நான் எதுவுமே சொல்லல. அதானே பார்த்தேன், நல்ல வேலை. இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கோங்க பிளீஸ். இத பாரு உடஞ்ச பானை, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒண்ணு, நீ என்ன லவ் பண்றன்னு ஒத்துக்க, இல்ல உன் அண்ணங்கிட்ட உண்மையை நான் சொல்லிடுவேன். எது வசதி? இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு, லாஸ்ட் சான்ஸ் துளசி, என்ன லவ் பண்றன்னு மட்டும் சொல்லிரு. அதெல்லாம் என்னால முடியாது. முடியாது? ஆளை விடுங்க. என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெற்றி? கையெல்லாம் விட முடியாது. அப்படி நீ என்ன லவ் பண்றன்னு ஒத்துக்கலன்னு வையேன், கண்டிப்பா உன் அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன். சரி, போயிட்டு வரோம். சரி.
என்ன என்ன தைரியம் இருந்தா என் தங்கச்சி கைய பிடிப்பேன். சிங்ராசு சொல்றத கேளுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன தைரியம் இல்ல சிந்தாசு, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏண்டா இவ்வளவு கேவலமான காரியத்தை எப்படி செஞ்ச? நீ ஒண்ணு கவலைப்படாதரா, தப்பெல்லாம் என் மேலதான். இவன் விஷப்பயிரும் தெரியாம தண்ணி ஊத்தி வளர்த்ததும் இல்லாம வீட்டுக்குள்ள கொண்டு வந்த பாரு, இப்பதான்டா எனக்கு புரிஞ்சுது. பாரு, இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம்டா, நம்பினவங்களை ஏமாத்துறது. நீ எனக்கு அதான்டா பண்ணிருக்க. ஐயோ இல்ல, சும்மா சொல்லாதரா. இங்க பாரு, நம்மள விட நம்ம உள் மனசு எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடும் சொல்லுவாங்க. உன்னை முதல் நாள் பார்த்ததுல இருந்தே நீ ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு இருந்ததுரா. அதனாலதான் நான் உன்னை எதிரியாவே பார்த்தேன். ஏதேதோ சொல்லி நாடக ஆடி நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டல. என் மூஞ்சில கரிய பூசை பாத்திருக்கலடா நீ. நான் முதல்ல நினைச்சதுதான்டா சரி, நீ ஒரு அயோக்கிய பயடா. மாப்பிள்ள, நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காதீங்க. தகுதி தராதரம் தெரியாம இவனுக்கு இங்க ஜாஸ்தியா இடம் கொடுத்தது உங்க தப்பு. ஆமா, இவனுக்கு விருந்து கொடுக்கலான்னு வீட்டு கூட்டிட்டு வந்தேன். அவன் எனக்கு விஷம் கொடுத்துட்டான். இல்ல சிந்தராசு, அந்த மாதிரில எதுவும் இல்ல. பேசாதரா, வெளியே போடா. சத்தியமா சொல்றேன், நான் நம்பிக்கை துரோகி கிடையாது. நான் நிஜமா தான் சொல்றேன், நான் அப்படி பண்றவன் கிடையாது. நீ பண்ண துரோகத்தை நான் கண்ணால பாத்திருக்கேன், இதுக்கு மேல எப்படி நம்ம சொல்ற? ஐயோ, நான் அப்படிப்பட்டவன் இல்லைங்க. நானும் நடுவுல கொஞ்ச நாள் புத்தி கெட்டு போய் உன்னை நண்பன் சொல்லிட்டு இருந்தேன்டா, அதுக்கு சரியான செருப்படி கொடுத்துட்டேன். போதும், இனிமே இந்த வீட்டுல நிக்கிற அருகதை உனக்கு கிடையாது, வெளியே போட. சிட்ராசு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பிளீஸ். போடா வெளிய. ஏயா, உன்னை இங்க குடும்பத்துல ஒருத்தர் நான் நினைச்சுதானே. என் பேராண்டி உன்னை கோயிலுக்கு வீட்டுக்கு உரிமையா கூட்டிட்டு வந்தான். இப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணலாமா? ஏதோ அண்ணங்கார கூட்டிட்டு வந்த சினேய நினைச்சானு. நீ கைய பிடிச்சதுக்கு அப்புறமும் என் பேத்தி சும்மா இருக்கா. இதுவே வேற யாருமா இருந்திருந்தா அறுவாளை எடுத்து உன்னை ரெண்டு துண்டா வெட்டியே போட்டிருப்பான். அப்பதா இவங்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? டேய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்த என் கையால உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. போட வெளியே. வேணா சிந்தராசு, நானே போயிடுறேன். ஆனா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. ஏய், உன்னை இப்பதான்டா நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு நிமிஷம் என் கண்ணுக்கு முன்னாடி நின்னு அவ்வளவுதான், போடா.